ஹாய் அழகாஸ் நீங்கள் பார்த்து கொண்டு போய் தமிழ் டிடி பஸ் இங்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு வைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம் இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஆண்ட்ராய்டு யூஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் விளாட முடியுமா, நல்லா இருக்குமா, லாக் ஆகுமா, கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுமா தான் பார்க்க போகிறோம். செம்ம ஈஸியான வே தான், நான் ஃபுல்லாக அதை பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். சரி ஓவராக பஸ் நம்ம வீடியோ கூட போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வர்ஸ்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஆண்ட்ராய்டு வர்ஸ்ன்றது எமுலேட் மாதிரி இல்லை, வேறு நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோஸ் வேணுமா இல்லை நீங்கள் யூஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆண்ட்ராய்டு வர்ஸ் வேணுமனு கேட்கும். அந்த மாதிரி இது என்ன பண்ணணும் இப்போ சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்கள் லேப்டாப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை ஸ்லோ பண்ணும். ஆமாம், என்னுடைய லேப்டாப்பை ஸ்லோ பண்ணிச்சு. நான் போயினிக்ஸ் ஒய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கிறேன், அது இன்ஸ்டால் பண்ண உடனே நான் விண்டோஸ் யூஸ் பண்ண போகும்போது கன்ஃபார்மாக லாக் ஆகிடுச்சு, நான் ட்ரெஸ் பண்ணிங்க ஆகிட்டே இருந்துச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அது ஸ்பீடாக இருக்கிறதுக்காக விண்டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆனவுடனே ஓஎஸ் போயிடும், டக்குன்னு டக்குன்னு ஓஎஸ் போயிடணும்னு நீங்கள் திரும்ப ஓஎஸ் மாற்றுவீங்க, திரும்ப ஓஎஸ் மாற்றி திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் போயினிக்ஸ் அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் விண்டோஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா கேம் ஆடுறது தான் லேப்டாப் எடுப்பீங்க. எடுத்து ஆன் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸில் போய் நீங்கள் கேம் ஆடிட்டு கேம் ஆடிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க. இதை பண்ணினே இருக்கும்போது என்ன ஆகும், விண்டோஸ் வந்து ஸ்லோ ஆகும். இது எல்லாருக்குமே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பத்து பேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு வந்து இதுமாரி ஸ்லோ, ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து இந்தமாரி ஸ்லோ ஆகும், கன்ஃபார்மாக ஸ்லோ ஆகும், அவங்க லேப்டாப் வந்து ஸ்லோ ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்லோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்கள் விண்டோஸ் வந்து ஸ்லோவாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஒரு வாரம் அந்த அந்த ஓஎஸில் நீங்கள் கேம் ஆடுங்க, அந்த கேம் ஆடிட்டு பிறகு நீங்கள் விண்டோஸில் போய் பாருங்கள், உங்கள் விண்டோஸ் சேம் ஸ்பீட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேம் ஸ்பீட் இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து கன்ஃபார்மாக ஸ்பீடு குறைஞ்சிச்சு, 50% ஸ்பீடு குறைஞ்சிச்சு, ரொம்ப பூட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்கிற ஏழு எம்லெட் சொல்லுவேன், அந்த ஏழு எம்லெட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஏழு டைப்ஸ் தான் சொல்ல போகிறேன், அந்த ஏழு எம்லெட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப் ஸ்பீட் ஆகுதான்னு பாருங்கள், ஸ்பீட் ஆகும் கரெக்டாக இருக்குது, ஸ்பீடு கரெக்டாக இருக்குது எதுவும் இல்லைனா யூஸ் பண்ணுங்கள். இல்லை குறையுது, ஸ்பீடு குறையுது அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் உங்கள் லேப்டாப்பை நீங்கள் லேப்டாப்பில் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து போயிடும், நீங்கள் புது ஹார்ட் டிஸ்க் வாங்குற மாரி ஆகிடும். நான் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பேரை சொல்லினே வரேன், அதோட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மொத்தம் ஏழு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து போயினிக்ஸ் ஓஎஸ், போயினிக்ஸ் ஓஎஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய லேப்டாப் வந்து அதனால் ஹேங் ஆகிடுச்சு, நான் விட்டுட்டேன். அடுத்து ப்ரைம் ஓஎஸ், ப்ரைம் ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுற பிறகு என் லேப்டாப் வந்து அப்படியே நின்றுச்சு, ஆன் பண்ணும்போது வந்து கலகலராக வந்துச்சு, அதனால் வந்து நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து ரீமிக்ஸ் ஓஎஸ், ரீமிக்ஸ் ஓஎஸ் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியல, ஏன் அப்படின்னா அது வந்து இன்டெல் ப்ராசஸர் வச்சிருக்கவங்க மட்டும் தான் ரீமிக்ஸ் ஓஎஸ் பிளே யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஆப் ஸ்டார்க்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கல, நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக ஏன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வருது, அதுக்கான காரணம் சொல்கிறேன். ஆப்ஸ்டார்க்கா ஓஎஸ் இதுவும் நல்லாயிருக்கும், நான் ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் இன்னொரு ஃப்ரெண்டு லேப்டாப் ட்ரை பண்ணி பார்த்தேன். அடுத்து வந்து குரோம் ஓஎஸ், குரோம் ஓஎஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி தான் குரோம் ஓஎஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது, நானும் பார்த்துருக்கேன் வீடியோலாம். அடுத்து வந்து க்ளவுட் ரெடி வந்து ஒரு நல்ல ஓஎஸ் தான், இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான், சூப்பராக இருக்கும். க்ளவுட் ரெடி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து லிஸ் ஓஎஸ், இதுவும் வீடியோ நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும், ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஓப்பன் தோஸ் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன், ஏன்னா அது அவ்வளோ ஒன்றும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிடல, கண்டோஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் க்ளவுட் ரெடி, குரோம் ஓஎஸ், ஆப் ஸ்டோர் இதெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த சொல்ல நல்லாயிருக்கும். ஓப்பன் தோஸ் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும், ப்ரோ அந்த ஏழு சொன்னீங்களே அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே பெஸ்ட்டு தான், எல்லாமே ஒன்று ஒன்று சளிச்சது இல்லை, அந்த ஓப்பன் தோஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி தான், எல்லாத்தோடய கொஞ்சம் கம்மி தான் பவர். ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு எமுலேட்டர் பெஸ்ட்டாக இருக்கும், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பெஸ்ட்டானு கிடையாது, எல்லா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பெஸ்ட்டு தான், கொஞ்சம் ஆப்டிமைஸ் நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு லேப்டாப்பில் வந்து ப்ரைம் நல்லா இருந்துச்சு, ஆனால் என் லேப்டாப்பில் ப்ரைம் நல்லா இல்லை, இது நீங்கள் லேப்டாப் வச்சே போட்டுருக்கலாம், கன்ஃபார்மாக லேப்டாப் வச்சே போட்டுருக்கலாம், என் லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான், எனக்கு பயமாக தான் இருக்குது, நான் அதனால் ஒரே ஒரு எம்லெட் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன், குரோம் ஓஎஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மட்டும் எனக்கு பயமாக இருந்துச்சு, மற்ற அவன் லேப்டாப்பில் எதனா ஆயிடுச்சு அப்படின்னா நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும், அதனால் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ப்ரோ என்ன இல்லை வீடியோ லேட்டாக வருதுன்னா என் லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, நானும் சரி ரிப்பேர் அதை நான் எடுத்து போய் கடையில் கொடுத்து பார்த்துட்டேன், ரிப்பேர் ஆகிடும் கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு, சரி இதுக்கப்புறம் ஆகாது, இதுக்கப்புறம் டைம் இல்லை, நம்ம இப்படியாவது வீடியோவை போட்டுடலாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே வச்சே போட்டுட்டேன், அதனால் தான் ரொம்ப லேட் ஆச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாரம் எமுலேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போய் பாருங்கள், விண்டோஸில் போய் பாருங்கள், உங்கள் சேம் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், சேம் ஸ்பீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை. இல்லை ப்ரோ விண்டோஸ் ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு, அடிக்கடி நாட் ரெஸ்பாண்டிங் ஆகும், அதிகமாக ஹேங் ஆகும் இல்லை விண்டோஸு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு லேப்டாப்புக்கு நல்லாயிருக்கும், உங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் நல்லாயிருக்கும், அப்போ தான் நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்க வேணாம். ப்ரோ அப்படின்னா விளாடவே முடியாதா, என்னுடைய
ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணதால் வந்து என்னுடைய விண்டோஸ் லாக் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பிசி கேம்ஸ்னு இருக்கும் சின்ன சின்ன கேம்ஸ் வேறு வை இல்லை 2GB RAM 3GB RAM ரேமில் ஒரு உங்கள் லேப்டாப் வந்து ஹேங் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக பிசி கேம்ஸ் விளாடுங்க. நானே அதான் பண்ணிட்டு இருந்தேன். பப்ஜி பிசி லைட் வந்துச்சு, அது வந்து அனிஷ் அது வந்து ஷடவுன் சர்வர் ஷடவுன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் பிசி கேம்ஸ் தான் ட்ரை பண்ணணும். நான் இந்த வீடியோ பார்த்துக்கு முக்கியமான காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஆண்ட்ராய்டு எமுலேட்டரோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பெஸ்ட்டாக அவைன்னு கேட்டிருந்தார். கன்ஃபார்மாக பெஸ்ட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தபோது அதுக்கு வந்து அவர்கிட்ட அப்போ வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் தான் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போடலான்னு போது தான் நிறைய இந்த லேப்டாப் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ப்ரோ நீங்கள் சொன்ன ஓஎஸில் எப்படி ஒரு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போய் நான் சொன்ன ஓஎஸில் இது உங்களுக்கு எது ட்ரை பண்ணி நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அதோடைய பேரை போட்டு இன்ஸ்டால் இன் தமிழ் குரோம் ஓஎஸ் இன்ஸ்டால் இன் ஹவு டு இன்ஸ்டால் குரோம் ஓஎஸ் இன் தமிழ் கென் கவர்மெண்ட் லேப்டாப் அப்படி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தாலும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. நான் போடலான்னு நினச்சேன்னா கன்ஃபார்மாக போடலாம். என்னுடைய லேப்டாப் என்கிட்ட லேப்டாப் கிடையாது, லேப்டாப் ரிப்பேர் ஆச்சுன்னு நானே போடுறேன். நானும் என்னோடய லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகிடும் தான் பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் போட முடியாது. நீங்கள் எந்தெந்த ஓஎஸ் இப்போ க்ளவுட் ரெடி ஓஎஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் க்ளவுட் ரெடி ஓஎஸ் இன் தமிழ் இன் யூடியூப் தமிழ் யூடியூப்ல போட்டாலே வெக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நீங்கள் அதை பார்த்தே போட்டுக்கலாம். இந்த வீடியோவால் உங்களுக்கு மொத்த டவுட்டும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஆனால் தான் இருக்கும். நீங்கள் எந்த கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள். ப்ரோ கமெண்ட் படிக்க மாட்டீங்க அப்படின்னா கமெண்ட் படிப்பேன். என்னுடைய சேனல் மேலே ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு வராது, எனக்கு நோட்டிஃபிகேஷனே காமிக்க மாட்டேங்குது. நானாக உள்ளே போய் பார்க்க மட்டும் தான் காமிக்கும். ஒரு சில பேர் கமெண்ட்டை நான் ரிப்ளை பண்ண முடியாது, ஒரு சில பேர் கமெண்ட் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன் தெரியல, அந்த ஸ்ட்ரைக் போனால் அதனால் ஃபுல்லாக படிக்க முடியும். நீங்கள் கமெண்ட் படிக்கலன்னு கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. சரி, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தப்பினா ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிக்காலே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.